வணக்கம். இன்னைக்கு நான் வாசிக்க போகிறது எழுத்தாளர் சாவி அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு கதை அப்படின்னு சொல்லப்படுற அவருடைய கதையிலிருந்து ஒரு குட்டி கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையோட தலைப்பு அடிக்கடி காணாமல் போய் கொண்டிருக்கும். வில்லிவாக்கத்திலிருந்து தினமும் ரயிலில் பெரம்பூருக்கு போய் படித்து கொண்டிருந்தேன். 8ஆம் வகுப்பு வரை தமிழில் படித்து கொண்டிருந்த நான் பெரம்பூர் ஹைஸ்கூலுக்கு மாறியதும் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாமே இங்கிலீஷில் படிக்க வேண்டியிருந்தது. ஆங்கிலம் புரியாத காரணத்தால் படிப்பில் ஒரு வெறுப்பே வந்துவிட்டது. இதனால் அடிக்கடி வகுப்புக்கு மட்டம் அடித்துவிட்டு சென்னைக்கு போய்விடுவேன். காலாண்டு பரீட்சை நெருங்கிய போது என் அந்தராத்மா, நண்பனே, நீ பரீட்சையில் ஃபெயிலாகி விடுவாய், ஆகையால் பரீட்சையில் கலந்து கொள்ளாதே என்று புத்திமதி கூறவே, வீட்டுக்கு சொல்லாமல் அப்பா கொடுத்த ஸ்கூல் ஃபீஸ் பணத்தை எடுத்துக்கொண்டு திருச்சி, தஞ்சாவூர், மானாமதுரை வரை மனம் போனபடியெல்லாம் சுற்றிவிட்டு கடைசியாக திருப்புலியூருக்கு போய் சேர்ந்தேன். அந்த அளவுக்கு தான் கையில் பணம் இருந்தது. திருப்பா திருப்புலியூர் கோவிலை அடுத்த வேத பாடசாலையில் என் அத்தை மகன் வேதம் படித்து கொண்டிருந்தான். நான் அவனை தேடி போன சமயம் அவன் விடுமுறையில் சொந்த ஊருக்கு போய்விட்டிருந்ததால் பெரும் ஏமாற்றத்துக்குள்ளானேன். கையில் இருந்த காசும் தீர்ந்து விட்டது. வெள்ளிவாக்கத்துக்கே திரும்பி செல்ல நினைத்தாலும் போக முடியாத நிலை. பாடசாலை திண்ணையிலேயே பட்டினியோடு 2 நாள் படுத்து கிடந்தேன். பசி கொடுமை பெருங்குடலை பிடுங்கி தின்றது. அதை தாங்கி கொள்ளும் சக்தி இல்லாமல் அழுதே விட்டேன். அவ்வப்போது தண்ணீர் குடித்து பசியை ஏமாற்றி கொண்டிருந்தேன். சட்டை பையில் ஒரே ஒரு தம்படி மிச்சம் இருந்தது. கடைக்கு போய் அதற்கு வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டுவிட்டு மீண்டும் பட்டினியை தொடர்ந்தேன். ஆம், அந்த காலத்தில் ஒரு தம்படியும் உண்டு, தம்படிக்கு ஒரு வாழைப்பழமும் உண்டு. இதற்கிடையில் வில்லிவாக்கத்தில் என் தாய் தந்தையர் என்னை தேடி எங்கெங்கோ அலைந்திருக்கிறார்கள். யார் யாருக்கோ தந்தி கொடுத்து விசாரித்திருக்கிறார்கள். நான் எங்கு போனேன் என்று தெரியாமல் அழுது புலம்பியிருக்கிறார்கள். மீண்டும் மகனை உயிரோடு பார்ப்போமா என்று தவித்திருக்கிறார்கள். மகன் திரும்பி வந்தால் திருப்பதிக்கு காணிக்கை செலுத்துவதாகவும் சமாதானம் செய்து பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுவதாகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பா திருப்புலியூரில் நான் பசி தாங்காமல் கோயிலில் சிதர் தேங்காய் பொறுக்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்காக என் தாய் தந்தையர் சமாதானம் செய்து பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுவதாக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கிடையில் நான் என் நிலையை விளக்கி அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டேன். பசி கொடுமை தாங்காமல் போகவே அங்கிருந்த ஓட்டல்காரரை பரிச்சயம் செய்து கொண்டு அவரிடம் என் நிலைமையை விளக்கிய போது அவர் என் மீது பரிதாபப்பட்டு சாப்பாடு போட்டதுடன் கார்டு எழுதி போட காசும் கொடுத்தார். என் கடிதத்தை கண்ட மறுகணமே என் தந்தை நண்பர் ஒருவர் அந்த ரயிலிலேயே திருப்பா திருப்புலியூருக்கு அனுப்பி வைத்தார். அந்த நண்பரோடு நான் மறுநாள் காலை வில்லிவாக்கம் திரும்பி போனதும் என் தாயார் பாசத்தோடு என்னை கட்டி கொண்டு அழுது விட்டார். நீ நல்லபடியா வந்து சேர்ந்தாயே, அதுவே போதும், உன்னை உயிரோடு பார்ப்போமா என்றாகிவிட்டதுடா. நீ கிடைத்து விட்டால் தெய்வத்துக்கு சமாராதனை செய்து பிராமணர்களுக்கு சாப்பாடு போடுவதாக பிரார்த்தனை செய்து கொண்டுள்ளோம். எங்கள் பிரார்த்தனை வீண் போகவில்லை. அந்த தெய்வம் உன்னை எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விட்டது. அதனால் பிரார்த்தனை இன்றே நிறைவேற்றிவிட வேண்டும் அப்படின்னு முடிவு செய்துட்டோம். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு என் தாய் தந்தையர் சொன்னாங்க. வீட்டில் வாழை இலை கட்டும் கரிகாய்களும் வந்து குவிந்திருந்தன. பின்கட்டில் சமையல் நடந்து கொண்டிருந்தது. அடுப்பிலிருந்து பாயச வாசனையும் முந்திரி பருப்பு வறுபடும் வாசனையும் சேர்ந்து மூக்கை துளைத்தது. முன்கட்டில் ஊதுவத்தி மனத்துடன் பூஜை நடந்து கொண்டிருந்தது. 11 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டு முடிந்ததும் பிராமணர்களுக்கு தாம்பூலம் கொடுத்தார்கள். அவர்களில் ஒருவரான கிருஷ்ணசாமி ஐயர் என்பவர் ஏப்பம் விட்டபடி என்னிடம் வந்து, சாப்பாடு பிரமாதம்டா, நீ அடிக்கடி இந்த மாதிரி காணாமல் போய் கொண்டிரு, அப்போதுதான் எங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கிடைத்து கொண்டிருக்கும் என்றார். இதோட இந்த கதை முடியுது நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.